రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం సదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజే విద్మరుక్మవ్యామోహతస్కదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దేకిసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగళం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాళ యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. తిరువళిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది చైదాన్ అడియణయే ఎప్పొழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் தனத்தாரும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் தேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்கணறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதிராடப்தீந்து தத்வேரித శ్రీమశ్రీ గురుకేశకృతషడజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతాజ్ఞయా శృతిశిరస్సూర్యుక్తసారక్రమాత్ వ్యాకురవన్ నిగమాంతరక్పణమునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. திருவள்ளவாள் என்கிற திவ்ய தேசத்திலே சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம். திருவள்ளவாளுக்கு போக வேண்டும் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே புறப்படுகிறார். அந்த சமயத்திலே அவருடைய தோய்மார்கள் எல்லாம் போக வேண்டாம் என்பதாக தடுக்கிறார்கள். ஏனென்றால் இவருடைய நிலையை எடுத்து பார்த்தால், இந்த நாயகியுடைய நிலையை எடுத்து பார்த்தால், அவ்வளோ தூரம் போகிற வரை தாங்காது. சரீரம் மிகவும் இழைத்து போய் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் தாங்க முடியாத நிலையில் இருக்கிறபடியினாலே, இந்த நாயகனுடைய ஹிதத்துக்காக தோழிமார்கள் எல்லாம் நீ போக வேண்டாம் என்பதாக எடுத்து சொல்ல, ஆனால் நம்மாழ்வார் அந்த திருவள்ளவாள் எம்பெருமானுடைய பல வைபவங்களும் அவரை வந்து வாட்டுகிறபடியால் நான் போகாமல் இருப்பது எப்படி என்பதாக சொல்லுகிறார். திருவள்ளவாளிலே இருக்கக்கூடிய திருச்சோலையும் பிள்ளான் ஸ்ரீசுக்தியை பார்த்தோம் நம்ப, திருச்சோலையும் அங்குற்றை பரிமளத்தை கொண்டு புறப்படுகிற தென்றலும் அங்குற்றை சோலைகளில் மதுபான மத்தமான மண்டுகளுடைய இனிதான இடற்ரோசைகளும் வைதிக கிரியா கோலாகலங்களும் கோம தூமங்களும் பற்றுமின்றான சம்பிரமங்கள் எல்லாம் என்று ஒரு ஊருக்கு என்னென்ன சமிருத்தி வேணும் என்றால் வைதிக லௌகிக சமிருத்தி வேணும். லௌகிகமான ரீதியிலே நல்ல செழிப்பு இருக்க வேண்டும், நல்ல பயிர்கள் எல்லாம் இருக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் முதலானவை உட்பட எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேண்டும்,
நல்ல சோலை, நல்ல தென்றல் இதெல்லாம் இருந்தால் அந்த ஊருக்கு அழகு. அதே சமயத்திலே வைதிகமாக நல்ல வேத துவனிகளும் யாகம் முதலான அனுஷ்டானங்களும் இதெல்லாம் இருந்தால் அதுவும் ஊருக்கு அழகு. ரெண்டு விதமாக வைதிகமாகவும் லௌகிகமாகவும் ஒரு ஊர் செழிப்பாக இருந்தால் அதற்கு சமம் எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஊராக திருவள்ளவாள் இருக்கிறதா, அதை ஆழ்வார் இங்கே அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவள்ளவாள் ஊரில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் என்றைக்கு சேரப்போற என்னைக்கு சேரப்போகிறேனோ என்பதாக தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கொண்டு, அதே சமயம் தோழிமார்கள் சொல்வதையும் விட முடியாமல் இருந்து கொண்டு, நான் என்றைக்கு எம்பெருமான் எனக்கு அருள் செய்ய போகிறான் என்பதாக ஆழ்வார் பாடக்கூடிய பாசுரங்கள் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே முதல் பாசுரத்திலே வானார் வன் கவகும் மது மல்லிகையும் கமழும் தேனார் சோலை கழிச்சு திருவள்ளவாள் உரையும் கோனார் என்பதாக திருவள்ளவாளை பற்றி அனுபவிக்கும் போது, நல்ல இயற்கை சூழ்நிலையிலே நல்ல மரங்களும் நல்ல மது மல்லிகைகளும் தேன் பொழியக்கூடிய சோலைகளும் எல்லாம் இருக்கக்கூடிய திருவள்ளவாள் என்று அனுபவித்தார். அடுத்து இரண்டாம் பாசுரத்திலே பொன்திகள் புன்னை மகிழ் புது மாதவி மீதணுவி தென்றல் மனம் கமழும் திருவள்ளவாள் நகருள் நின்றபிரான் என்பதாக சாதிக்கிறார். தென்றல் காற்று, ஒரு நமக்கே தெரியும் நல்ல காற்று அப்படிங்கிறதே இந்த மாதிரியான கிராமங்களில் போனால்தான் அனுபவிக்க முடியும், நகரங்கள்லேயும் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா, புஷ்பங்களை எல்லாம் அப்படியே தடவி கொண்டு அணைந்து கொண்டு அந்த தென்றல் இந்த நாய்க்கு மேலே வீசுகிறதாம். அப்போ தென்றல் மனம் கமழும், தென்றலில் நல்ல வாசனை இருக்கு, புஷ்பங்களுடைய வாசனை இருக்கு. அப்படிப்பட்ட திருவிழாவாள் நகருள் நின்றுகிறான், அவனுடைய அடி நீர் அவனுடைய ஸ்ரீபாத ரேணு எனக்கு எங்கு கிடைக்கும், அடிநீர் அடியோம் கொண்டு சூடுவதே, அந்த அடிநீரை அதாவது ஸ்ரீபாத ரேணுவை நான் சூடி கொண்டிருக்கும் நாள், என்னுடைய தலையாலே வகிக்கக்கூடிய நாள் அது எந்த நாளோ என்பதாக இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். என்று கொள் தோழிமீர்கள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, எதற்காக என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள், எதற்காக என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள் இல்லை எதற்காக என்னை வாட்டுகிறீர்கள் என்பதாக அர்த்தம். போக வேண்டாம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே, தோழிகளாக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி சொல்வது உங்களுக்கே தகாது. தோழிமீர்கள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, என் பிரகிருதியை அறிந்திருக்கிற நீங்கள் என்னை ஆஸ்வசிப்பியாதே, நலிந்து என்ன விருத்தி பண்ணுகிறோர்கள், என் சுபாவம் தெரியுமல்லையோ. அப்ப எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டி இருக்க தோழிகளான நீங்கள் என்னை பீடிக்கிறீர்கள், எனக்கு துக்கமான விஷயத்தை சொல்லுகிறீர்கள், அங்கெல்லாம் போக வேண்டாம் என்பதாக சொல்லுகிறீர்கள். நான் போகாமல் என்னால் எப்படி இருக்க முடியும், பொன்திகள் புன்னை மகிழ் புது மாதவி அதாவது சொர்ணம் போலே பிரகாசிக்கக்கூடிய புன்னை மரம், மகிழ மரம், குறுக்கத்தி பூ அதிலே படர்ந்திருக்கக்கூடியது, இப்படியாக இதிலே பட்டுக்கொண்டு வரக்கூடிய தென்றல் என் மேலே வீசுகிறது, அந்த எம்பெருமானுடைய திருவடி நீர் அந்த சீபாதுரேனும் எனக்கு என்று கிடைக்கும், பிரான் என்று சொல்கிறார் மகோபகாரகன் என்பதாக அர்த்தம். இந்த பாட்டிலே சாரமான விஷயமாக அந்த பிரான் என்பதை சுவாமி தேசிகன் எடுத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். டெவிடோபிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே அப்படியே சொல்லும்போது சுவாமித்வாது சம்சிரிதானாம் உபகரண ரசாத்து என்பதாக சாதிக்கிறார். திருவள்ளுவாழ் நகருள் நின்ற பிரான் அப்படின்னு பிரான்னு சொன்னபடினாலே பிரான்னா உபகாரகன் அர்த்தம். அப்போ ஆசிரியர்களுக்கு அநேக விதமாக உபகரிக்கக்கூடியவன் அப்படின்னு உபகாரம் செய்யக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அதை சுவாமி தேசிகன் சொல்லும்போது சுவாமித்வாத்துன்னு முதல்ல சொன்னார், அதாவது திருவள்ளுவாழ் உரையும் கோனார் அப்படிங்கிறபடினால நமக்கெல்லாம் சுவாமியாக திருவள்ளுவாயிலே வந்து இருக்கிறான் அப்படின்னார். அடுத்து ரெண்டாவது உபகரண ரசாத்துன்னு சொல்லும்போது ரசாத் அப்படின்னு சொன்னதுதான் ரசமான விஷயம். எம்பெருமான் நமக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான், பெரிய அளவிலே உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான், எம் பிரானாக இருக்கிறான் அப்படிங்கிற ரசம் இருக்கு இல்லையோ, அதை ரசமாக அனுபவிக்க வேண்டும். வெறும் உபகாரம் செய்தார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை ரசமாக அனுபவிக்கும்படியாக ரசாத்துன்னு சொல்றார். ஏன்னா இப்படி ரசமாக அனுபவித்தபடினால்தான் சிந்தானாம்
அத்தியாசன்னா பவதி ஹரிரிதி பிராக காரேகே தனூஜா. இப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவன் என்பதாக சொல்லுகிறார். பெரும் உபகாரம் பண்ணபடினால்தான் இந்த திருவள்ளுவர் நகருள் நின்ற பிரான் அப்படின்னு இருக்கார். எதுக்காக திவ்ய தேசங்களில் பெருமாள் வந்து இருக்கார்? அத்தியாசன்னஹா அப்படிங்கிறார். நமக்கு ரொம்ப ஆசன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கார். அதாவது பெருமாளுடைய லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம். ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கும் நமக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். நடுவில் எத்தனையோ லோகங்கள்லாம் இருக்கு. பிராகிருத லோகங்கள் லட்சக்கணக்கான லோகங்கள் நடுவில் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று வந்து இருந்துட்டு பால்தியில் வந்து இருந்துட்டு பூமிக்கும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கும் நடுவில் இருக்கேன் அப்படின்னு வந்து இருந்துட்டோம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலேயோ இன்னும் கொஞ்சம் கீழேயோ அப்படின்லாம் எங்கேயா வந்து இல்லாமல் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக நம்முடைய லோகத்திலேயே வந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதான் எம்பெருமானுடைய ஒரு பிரான்னு சொல்லக்கூடிய உபகாரம். திருவள்ளவாள் நகருள் நின்ற பிரான், இங்கே வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறானாம் எம்பெருமான். ஒரு விதத்திலே பார்த்தால் மேலே ஏதாவது லோகாந்தரம் போனால்தான் எம்பெருமானை சேவிக்க முடியும் அப்படின்னு இருக்க வேண்டியிருக்க, நமக்காக நாம் இருந்த லோகத்திலே வந்து வீற்றிருக்கக்கூடிய நின்றிருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு உபகாரம் சொல் எம்பெருமான் செய்த பெரிய உபகாரம். இதை யார் ரசிக்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் அருகிலே இருக்கான். இதை ரசிக்க தெரியாதவர்களுக்கு எம்பெருமான் பக்கத்தில் இருந்தும் பக்கத்தில் இல்லாத மாதிரி தான் ஆகும். அதில் ஒன்றும் பயனும் இருக்காது. அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரசம், நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு ரசம் எம்பெருமானுக்கு. உபகாரம்னா ரசா, உபகாரம் செய்கிறான் என்பதையே ரசமாக அனுபவிக்கிறோம் என்று அர்த்தம் சொன்னார். அடுத்ததாக மூணாவது பாட்டு. இந்த முதல் இரண்டு பாட்டிலே அந்த இயற்கையினுடைய செழிப்பு என்பதாக நாம் அனுபவித்தோம். அடுத்து மூணாவது பாட்டிலே வைதிக சமிருத்தி, திருவள்ளுவாயிலே வேதம் யாகம் முதலானவை நன்கு செழிப்பாக இருக்கின்றன என்பதை இந்த பாட்டிலே அனுபவிக்கப் போகிறார். சூடுமலர் குழலீர் துயராட்டிய என்பதிய பாடுநல் வேத ஒளி பறவை திரை போல் முழங்க மாடுயர்ந்து ஓமப்புகழி கவழும் தன் திருவல்லவாள் நீடுரைகின்ற பிரான் கடல் காண்டும் கொல் நிச்சலுமே. தலையிலே கேசங்களிலே மலர்களை சூடி இருக்கின்ற தோய்மார்களே, நான் எத்தனையோ துயரத்தில் இருக்கிறேன். எம்பெருமானை பிரிந்த துயரத்தில் இருக்கிறேன். என்னை அந்த துயரத்தை மேலும் அதிகமாக்கும்படியாக திருவள்ளவாள் நகரிலிருந்து வேத ஒலி பாடும் சாம வேத ஒலி சமுத்திர கோஷம் போலே வந்து முழங்கி துன்புறுத்துகிறது. அது மட்டுமல்ல, எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஹோம புகையானது நல்ல மனம் வீசுகிறது. இதெல்லாம் என்னை வாட்டி நிற்கிறது. அப்படிப்பட்ட திருவள்ளுவாயிலே நீண்ட நாளாக இனியும் வருங்காலத்திலே நீண்ட நாளாக உரைகின்ற எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை நான் நித்தியமாக காணக்கூடியதும் எனக்கு நடக்குமோ, நான் அனுபவிக்கப் பெறுவேனோ என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். சூடு மலர் குழலீர் என்று தோழிகளை பார்த்து சொல்லுகிறார். அதாவது சூடப்பட்ட மலர்களை உடைய குழல்களை உடைய தோழிகள் அப்படின்னு தலையில தன்னுடைய கேசத்திலே மலர்களை சூட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். முதல் பாட்டெல்லாம் இந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. என்றுகொள் தோழிமீர்கள் அப்படின்னு இரண்டாவது பாட்டில் வந்தது. முதல் பாட்டில் மானே நோக்கு நல்லின்னு அழகாக வந்தது. மான் போலே நோக்குகின்றவன், அதுக்கு பில்லான் சாதிச்ச அழகான அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சூடுமலர் கோழி அப்படின்னு சொல்லும்போதும் அழகான ஒரு அர்த்தம் சாதிக்கிற. நாங்கள் நோவுபடில் இவள் மிகவும் நோடுபடும் என்று தரிப்பு தோற்ற ஒப்பித்திருக்கிற உங்கள் சந்நிதியும் என்னை நலியா நின்றது அப்படின்னு. அதாவது அவர்கள்லாம் மலர் ஏன் சூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா உண்மையில் அவர்களுக்கும் கஷ்டமா, மலர்கள்லாம் சூடக்கூடிய நிலையிலே அவர்கள் இல்லையா? ஏனென்றால் தன்னுடைய தோழியானவள் இப்படி ஒரு கஷ்ட நிலையிலே எம்பெருமானை பிரிந்து மிக பெரும் வாட்டத்திலே இருக்கிறாள் அப்படின்னும் போது அவளை பார்க்க வரும்போதும் இவர்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கதா இருக்கும்.
இன்னைக்குமே ஒரு கல்யாணத்துக்கு போவர்கள், நல்ல மங்கள நிகழ்ச்சிகளுக்கு போவர்கள் மலர்களை சூட்டி கொண்டு போவார்கள். ஒரு துக்கத்துக்கு போகும்போது மலர்களை சூட்டி கொண்டு போக மாட்டார்கள் இல்லையா? அந்த மாதிரி இவள் கஷ்டத்தில் இருக்காள். அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் உடம்பு சரியில்லை படுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் விசாரிக்கணும்னா அப்ப மலர் சூட்டி அலங்காரம் பண்ணிட்டு அப்படி எல்லாம் போக மாட்டார்கள். அந்த மாதிரியாக இப்போ இந்த இடத்திலே இவள் படுகிற கஷ்டம், அந்த கஷ்டம் அவர்களுக்கு பொறுக்கவில்லை. அதனால அவளை பார்ப்பதற்காக, தோழியை பார்ப்பதற்காக, அவளுடைய கஷ்டத்தை தணிப்பதற்காக இப்படி எல்லாம் தோழிகள்லாம் வருகிறார்களாம். அப்போ அவர்கள் தலையில மலர் சூட மாட்டார்கள் பொதுவா. ஆனா இப்ப ஏன் சூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த தோழிகள்லாம் நினைக்கிறாளா, நாங்கள் கஷ்டப்பட்டால் அதை பார்த்து அவளுடைய கஷ்டம் இன்னும் அதிகமாகும். அதனால நாம் நம் கஷ்டத்தை வெளியிலே காண்பிக்க கூடாது. நாமளுக்கு அவள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கா, அவகிட்ட போய் இன்னும் இந்த கஷ்டமா நாலு வார்த்தை சொல்லி அவளை இன்னும் துக்கப்படுத்தக்கூடாது, அவளை சந்தோஷப்படுத்தணும். அதனாலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை காமித்து அவளையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை வெளியிலே காட்டும் முகமாக இந்த மலர்களை சூடிக்கொண்டிருக்கிறார்களாம். நாங்கள் நோவுபடில் இவள் மிகவும் நோவுபடும் என்று தரிப்பு தோற்ற. நமக்கு எங்கள் மனசுல கஷ்டம் இருந்தால் அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒப்பித்திருக்கிற உங்கள் சந்நிதியும், அதுக்காக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம், ஒப்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். அப்ப இந்த தோழி என்ன பண்றாங்கட்டா, இப்படி இருக்கக்கூடிய உங்கள் சந்நிதியும் என்னை நலியானின்றது, நீங்கள் இப்படி எல்லாம் வந்து இருக்கீங்களே, நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீங்கள் பக்கத்தில் வந்து எனக்காக நிற்பதே கூட என்னை மிகவும் வாட்டுகிறது அப்படின்னு சொல்றா. சூடுமலர் குடலீர் துயராட்டியை மெலிய, துயராட்டியன் மிகுந்த துயரை உடையவள் அப்படின்னு அர்த்தம். துயராட்டின்னு அழகான வார்த்தை, துயரை உடையவள் துயராட்டி அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட துயராட்டியானான என்னை மிகவும் மெலியும்படியாக திருவள்ளவாழிலிருந்து சில விஷயங்கள் வருகின்றன. என்ன விஷயம்? பாடுநல் வேத ஒளி பறவை திரை போல் மழுந்த பிள்ளை. முதல்ல இதுக்கு அர்த்தம் சொல்லும்போது, பண்டே துக்கப்படுகிற நான் மெலியும்படி அப்படின்னு, ஏற்கனவே நான் துக்கத்தில் இருக்கேன், என்னை இன்னும் துக்கம் அதிகரிக்கும்படியாக திருவள்ளவாயிலிருந்து பாடுநல் வேத ஒளி வருகிறதாம். கானம் செய்யக்கூடிய வேத துவனி சமுத்திர கோஷம் போலே அது முழங்கி கொண்டு இருக்கு. பாடா நின்றுள்ள சாமவேத துவனி கடலின் திரை போலே முழங்க அப்படின்னார். பாடு நல் வேத ஒளி அப்படின்னு சொல்லிட்டு கருள், அதனாலே சாமவேதம் அப்படின்னு எடுத்திருக்கார். வேதங்கள் எல்லாம் வேதங்களில் வைத்து சாமவேதம் தான் மிகவும் சிரேஷ்டமானது என்பதை பகவானே அபிப்பிராயப்படுறான். வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு சொல்றதான். அதுதான் கான ரூபமா இருக்கும், பாட்டு ரூபமாக கேட்பதற்கெல்லாம் ஆனந்தமாக இருந்துருக்கும். ரிக்வேதம் வேகமாக சொன்னால் யாருக்கும் புரியவே புரியாது, ஏன்னா ஒரே மந்திரங்கள் அக்ஷரங்களே புரியாது. எதிர்வேதம் வேகமாக சொன்னால் நான் ஸ்டாப்பாக போயின்னு இருக்கணும், ஃபாலோ பண்ணவே முடியாது. ஆனால் சாமவேதமானது கான ரூபமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்னும்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல் வேத ஒலி அது பறவை திரை போல் முழுங்க அப்படிங்கிற சமுத்திர கோஷம் போல, சமுத்திர கோஷத்தில் வேற எதுவும் தெரியாமல் சமுத்திர கோஷம் பக்கத்தில் இருந்தோன்னு அழகாக இருக்கா மாதிரியாக இந்த சாமவேத துனியானது மிக ஆச்சரியமாக இருக்கு. அது வந்து என்னை நலிகிறதுங்கிற, என்னை கஷ்டப்படுத்துறது. நான் மெலிவதற்காகவே பிராமணர்கள் சாமங்களை பாடுகிறார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நானே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன், அப்படி இருக்கச்ச இவர்களுடைய வேத ஒளி என்னை இன்னும் கஷ்டப்படுத்துகிறது. ஏன்னா திருவள்ளுவாழ் நகர் பக்கத்தில் இருக்குங்கிற எண்ணத்தை கொடுக்கிறது. பாடு நல் வேத ஒளி சாம வேதத்தை அத்தியனம் செய்பவர்கள் அவர்கள் ஏற்கனவே உறக்கதான் சொல்லுவார்கள். இப்போதும் கூட சாமவேத பாராயணம் நடக்கிற இடத்துல வேற யார் என்ன பேசினா கூட காதல் விழாது. ஏன்னா அந்த அளவு பறவை திரை போல் முழங்கன்னு ஆழ்வா சொன்ன மாதிரி நல்ல கானத்தோட நல்ல உறக்கதான் அவர்கள் பாட்டாக பாடுவார்கள். அது மட்டுமல்ல, அது மிக சிராவியமாக காது கொடுத்து கேட்கும்படியாக நாம் எல்லாவற்றையும் மறந்து ஒரு கொஞ்ச மணிக்காலம் அந்த சாமவேதத்தையே கேட்டுக்கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம் என்று சொல்லும்படியாக மிக அழகாக இருக்கும்.
நம்முடைய பாரத தேசத்திலே சங்கீத சாஸ்திரத்துக்கு மூலமே சாமவேதம் தான். சாமவேதத்தை அனுசரிச்சுதான் இந்த பல்லவி அனுபல்லவி அதுக்கப்புறம் ஸ்தோபாட்சரங்கள் ல ல முதலான ஸ்தோபாட்சரங்கள் இதெல்லாம் சாமவேதத்தை அனுசரித்து வந்தது தான் பாரத தேசத்தில் மொத்தமே. அதனால பாடுநல் வேத ஒலி. இப்போ என்ன சொல்கிறான்னா அந்த வேதாத்தியனம் பண்ணவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யாகத்தில் கூட உத்தாதா அப்படின்னு ஒருத்தர் சாமவேதத்தை இசைத்து கொண்டே இருப்பார். அதனால யாகத்தில் இருக்கக்கூடிய சாமவேத ஒலி எல்லாமே கேட்டுருக்கான். பாடுநல் வேத ஒலி பறவை திரை போல் முழங்க மாடுயர்ந்து ஓம புகை கமழும் தன் திருவல்லவாள். அது மட்டும் இல்லாமல் சுற்றி எல்லா இடத்திலும் அதாவது சுற்று வட்டத்திலே மொத்த இடத்திலுமே ஹோம புகையானது, ஹோமம் செய்ய யாகத்தில் ஹோமம் செய்வார்கள் அந்த ஹோமத்தினுடைய புகையானது ஆச்சரியமாக மனம் வீசிக்கொண்டு கம்முன்னு வாசனையோடு இருக்கான், உயரம் வந்துன்னு இருக்காது. மாடு உயர்ந்து ஓம புகை கமழும் தன் திருவல்லவாள் அப்படிங்கிற அப்படிப்பட்ட திருவள்ளவாள் எம்பெருமான். இல்லாமல் சொல்லும்போது பாடா நின்றுள்ள சாமவேத துனி கடலின் திரை போல் முழங்க பார்சங்களில் யாகங்களிலே உயர எடா நின்றுள்ள ஹோமதூமம் நார்வதும் செய்ய நிரத்தி செய்ய போக்கியமான திருவல்லவாடிலே. அப்படி நிரத்தி செய்ய போக்கியமா எல்லாம் சாமவேதங்கிறது சீவி ஒன்று லோகத்துலாம் இருக்கும். சீவி ஒன்று லோகத்துல ஏதத் சாமகா என் ஆஸ்தேன்னு நிறைய பேர் சாமகானம் பண்ணிட்டே இருப்பாளாம். எப்பவுமே சதா நித்திய சூரியர்களும் முக்தர்களும் சாமகானமே ஓயாத பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பாடுநல் வேத ஒலி அங்கே இருக்கும். மாதிரி மாடு இறந்து ஓம புகழி கமழும் தன் திருவல்லவாள் அப்படின்னா அனுஷ்டானங்கள் விசேஷமா எம்பெருமானுடைய பிரீத்திக்காகனா அதுவும் சிவியின் உலகத்தில் விசேஷமா இருக்கும். ஏன்னா எம்பெருமானுடைய பிரீத்திக்காக பலரும் பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி கைங்கரியமாக இங்கே திருவள்ளவாளிலே வைஷ்ணவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஹோமம் செய்கிறபடினாலே அதிலிருந்து வரக்கூடிய புகை அந்த புகை நல்ல வாசனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த வாசனை அனுபவிக்கிற ஊரில் எதெல்லாம் அனுபவிக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஊரில் எதை எதை அனுபவிக்கணும் அந்த மாதிரி கிரகங்களில் நல்ல வேதகானம் அப்படிங்கிறது எங்கேயுமே ரொம்ப நல்ல விசேஷமான இது. அது மாதிரியாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு பாலாக்னி அப்படின்னு ஆரம்பித்து ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. சாயங்கால வேளையில் வெயில் ஹோம தூமங்கிறது உடம்புக்கு நல்லது, சாயங்கால வேலை வெயில்ங்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஆரம்பித்த ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் சொல்லும்போது ஹோம புகை அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஸ்மசான புகைன்னு ஒன்று இருக்கு. இதில் ஸ்மசான புகை உடம்புக்கு கெடுதல் நமக்கு, ஹோம புகைங்கிறது உடம்புக்கு நல்லது என்பதாக சொல்கிறார். நம்மளுடைய ஆயுஷ் அதிகமாகும். அதனால தான் கிராமங்கள்லாம் பார்த்தா ஸ்மசானம் ஊருக்குள்ளே எங்கேயோ தள்ளி இருக்கும், ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஸ்மசானம் இருக்கும். அதுவும் புகை ஊருக்குள்ளே யாருக்கும் வரவே வராது. ஆனால் ஹோம புகையினாலே ஊரே நிறைஞ்சிருக்கணும், அது நல்ல வாசனையோடு இருக்கும். அதை ஆழ்வார் அனுபவித்து சொல்கிறார். இது மாடுயர்ந்து ஓம புகை கமழும் அப்படிங்கிற பாருங்க. பொதுவாக நாமளாக என்ன சொல்லுவோம் கேட்டால் ஒரே புகையாக இருக்குது அப்படின்வோம். ஆனால் ஹோமத்தில் ஒரு நெய் சேர்த்தாலோ இல்லை ஒரு தர்ப்பந்தான் சேர்த்தாலோ ஹோமம் பண்ணச்ச ஒரு சமைத்து தான் சேர்த்தாலோ அதுலேருந்து வரக்கூடிய புகைக்குள்ள அது ஒரு தனி வாசனையாக இருக்கும். அந்த வாசனையை அனுபவிக்கணும். நம்ம ஹோமமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக சில இடங்களில் பார்த்தோம்னா ஹோமம் பண்ணால் தர கெட்டு போயிடும், ஹோமம் பண்ணால் ஒரே புகையெல்லாம் வரும், புகையெல்லாம் வந்தால் ஆமெல்லாம் அழுக்காயிடும் மொத்தமுமே. அதனால் இதெல்லாம் கூடிய வரைக்கும் தவிர்த்துடணும்னு பலரும் சொல்லக்கூடிய காலம் இது. ஆனால் உண்மையில் ஹோம தூமம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னும் அப்படி ஹோமம் பட்டு இது ஹோமம் பண்ணுற இடம் அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் ஹோமத்தினுடைய புகையை படிஞ்சு தான் இருக்கட்டும் என்ன இப்போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாவல் பாக்கத்தில் சுவாமி திருமாலையை பற்றி சொல்லும்போது வில்லிவன் ஐசிங்கர் அழகாக ஒரு விஷயம் சாதித்தேன். கார்த்தாலையும் சாயங்காலமும் நாவல் பாக்கத்தில் சுவாமி திருமாலைக்கு வாசலில் புகச்சியே நல்ல கம்முன்னு ஒரு வாசனை ஒன்று வீசும். என்ன என்றால் ஔபாசன ஹோமத்திலிருந்து வரக்கூடிய வாசனை அது. அந்த வாசனையை முகர்ந்து கொண்டே நாம் உள்ளுக்குள்ளே போனான்னா சுவாமியை அப்படியே உபாசனம் பண்ணும்போது ஆச்சரியமாக சேவிக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த மாதிரி ரீதியில் ஹோமப்புகை கமழும் உடம்புக்கும் நல்லது வைதிகமாகவும் நல்லது. ஏன்னா வைதிகமான ஹோமப்புகை அது அது எம்பெருமானுக்கே ரொம்ப பிரீத்தி. அதனால்தான் திருவள்ளுவாள் நகருக்கு மாடு மாடு இருந்து ஹோமப்புகை கமழும் தன் திருவள்ளவாள் நீடு உரைகின்றதிரான்
திருவள்ளுவாயில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ரொம்ப கொடுத்து வச்சவனும். ஏன்னா இந்த மாதிரி வேதத்வனியும் இந்த மாதிரி ஹோம புகையும் எந்த பெருமாளுக்கு கிடைக்கிறது? வைதிகமான பெருமாளுக்கு தான் கிடைக்கும். இதெல்லாம் வைதிகமான ஊர்ல இருக்கக்கூடிய வைதிகமான பெருமாளுக்கு தானே கிடைக்கும். அதனால அப்படிப்பட்ட வைபவத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கும். நல்ல வேதத்வனி அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளுக்கு நல்ல வேதத்வனி கிடைச்சிது. உபய கோஷ்டியுமே ஆச்சரியமாக, திவ்ய பிரபந்தமாகட்டும் வேத பாராயணமாகட்டும் ரெண்டுமே ஆச்சரியமாக அமைஞ்சது. அந்த பெருமாள் வேதம் கேட்கிற மாதிரி எந்த பெருமாளும் கேட்பதில்லை என்பதாக சொல்லுகிறார். அந்த மாதிரியாக நாம் இன்னும் திருவேந்திபுரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் முதலான ஊர்கள்லாம் போய் பார்த்தோமானால் வேதத்வனி கேட்கும். காஞ்சிபுரம் பெருமானை பற்றி சொல்லும்போது அழகாக ஒரு சுலபம் ஒன்று இருக்கு. வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மகே. அப்பைய தீட்சிதர் பண்ண ஸ்லோகம் என்று சொல்கிறார்கள் இதை. அதாவது பெருமாளே வந்து யாக வேதியில தான் ஆவிர்வாவம் பண்ணவர். அதனால அப்பா ஹோமம் பண்ணச்ச அதனுடைய பரிமள வாசனை கொல்லும், அது பட்டு எம்பெருமானுடைய திருமுகம் அதாவது திருவாயில் கொல்லும், அதுவும் வாசனையா இருக்கும். எம்பெருமான் திருவாயினாலே அதை ஏற்றானா, அதனால வாயெல்லாமும் வாசனையா இருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மலர்ந்த திருவாயினை நான் சேவிக்கிறேன் அர்த்தம். முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம், சம்ஸ்கிருதத்தில் முகம் அப்படின்னா வாயின்னு அர்த்தம், முக்தஸ்மிதம் வாயினும் அர்த்தம் முகம்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த இடத்த திருவாய் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா வப்பா பரிமள உல்லாசம் வாசித்த அதர பல்லவம் சொல்றாரு. ஒரு புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புஷ்பத்துக்கு இயற்கையாகவே நல்ல வாசனை இருக்கும். இங்க எம்பெருமானுடைய அதரம் அப்படிங்கிறது புஷ்பம் மாதிரி இருக்கு, ஒரு தளிர் மாதிரி இருக்கு, இயற்கையாகவே வாசனை இருக்கணும். அதுக்கு மேல இந்த வப்பா பரிமளமும் சேர்ந்திருக்கிறதுல, பிரம்மாதேவன் பண்ண யாகத்துல வபாஹோமம் பண்ண அதனுடைய பரிமளமும் சேர்ந்திருக்கச்ச, அப்ப முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம், அது அழகா புன்னகையோட கூட சிரிச்சுட்டு வேற இருக்காரா, உபாஸ்மகே, நாங்க அதை தான் எப்பவுமே தியானம் பண்றோங்கிற, வேற எதையும் தியானம் பண்றதில்லை. எம்பெருமானுடைய இந்த சிரித்த முகம் இருக்கே திருவாய், அதை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அந்த மாதிரியாக திருவள்ளுவாள் ஸ்ரீரங்கத்திலையும் சொல்லச்சியும் சுவாமி தேசிகன் பாதுகாசத்தில் சொல்லும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் நிறையா யாகங்கள்லாம் பண்ணும்போது எம்பெருமானையே கூப்பிடுகிறார்களாம் யாகத்துக்கு வரணும் என்பதா. அப்போ ரங்கநாதன் அங்கே போய் நிற்கிறானாம் பாதுகையை சார்த்துண்டு அவர்களுடைய யாக பிரசாதத்தை சீகரிச்சுக்கணும். அதாவது யாகத்தை தான் சீகரித்து கொண்டு அதை பிரசாதமாக்கணும் அப்படிங்கிறதுனால ரங்கநாதன் அங்கே போய் போகிறானாம் பாதுகையை சார்த்துண்டு என்பதாக சாதிக்கிறார். அந்த மாதிரி வைதிகமான பெருமாள் இந்த திருவள்ளுவாள் நகரில் நின்றபிரான். அதனால்தான் ஒரு பக்கம் வேத ஒளியும் இன்னொரு பக்கம் ஓம புகையுமாக அவர் ஜம் ஜம் இருக்காராம். பாடுநல் வேத ஒலி பறவை திரை போல் முழங்க, வேதத்வனிங்கிறது அப்படி இருக்கணும், ஏதோ சத்தம் போடாமல் சொல்லக்கூடியதல்ல, இன்னும் எல்லா இடத்துக்கும் கேட்கணும் வேத கோஷம். மாடுயர்ந்து ஓம புகை கமழும் தன் திருவள்ளுவாள் அப்படி தன் அதே உடல குளிர்ச்சியான திருவள்ளுவாள், ஏற்கனவே சோலைகள் எல்லாம் இருக்கிற அப்படின்னால நல்ல குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய திருவள்ளுவாயிலே இந்த சமத்தியும் இருக்கு. அந்த திருவள்ளுவாள் நீடு நீடு உரைகின்ற பிரான், இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் நீண்டு உரைகிறானாம். ஆனா ரொம்ப வருஷமா இருக்கார், இனியும் ரொம்ப வருஷமா இருப்பாருங்கிறதுதான் முக்கியம். அதான் ஆழ்வார் சொல்றார், பிள்ளான் சாதிக்கும் போது திருவள்ளுவாயிலே எத்தனையேனும் பிற்பட்டார்க்கும் அனுபவிக்கலாம்படி நித்தியமாக வர்த்திக்கிற மகோபகாரகன் அப்படின்னு ஈடுரைகின்ற அப்படிங்கிற அப்படின்னால இன்னைக்கு இல்லை, இத்தனை வருஷமா இருக்காங்கிறது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்க போறான் பெருமாள். பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு திருமங்கேழ்வார் சொன்ன மாதிரி இன்னும் பின்னாடி வரவர்கள்லாம் கூட அவனை நன்கு வணங்க முடியும் என்பதாக அந்த முறையிலே நீண்ட காலமாக திருவள்ளுவாயிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் நீடுரைகின்ற பிரான். திருவள்ளுவாள் நீடுரைகின்ற பிரான் கடல் காண்டுங்கள், அந்த எம்பெருமாண்டிய திருவடிகளை நான் காண்போமா, நிச்சலுமே நித்தியமாக எப்பொழுதுமே காண்போமா, நித்தியமாக அனுபவிக்கப் பெறுவோமா எம்பெருமாண்டிய திருவடிகளை அப்படின்னு தோழிகளை பார்த்து சொல்லுகிறார். சூடுமலர் குழலே, ஏன்னா என்னை போக வேண்டாம் என்று சொல்கிறீர்களே, இப்படி திருவள்ளுவாள் நகரிலிருந்து வரக்கூடிய ஓம புகழையும் வேத துணியும் என்னை வாட்டும் போது அந்த எம்பெருமாண்டிய
திருவடியை நேராக பார்க்கும் பாக்கியம் எனக்கு, நித்தியமாக பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காதோ என்பதாக அருளை செய்கிறார். நிச்சலம் தோழி மீறுகாள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, பச்சிலை நீழ்கமுகும் பலமும் திங்கும் வாழைகளும், மச்சனி மாடங்கள் மீதனவும் தன் திருவள்ளவாள், நச்சரவின் அணை மேல் நம்பீரானது நன்னலமே. அதாவது இப்படியாக இவள் ஆசைப்படுகிறாள். திருவள்ளுவாள் நம்ம எம்பெருமானுடைய திருவடியை எந்த சேவிக்கப் போகிறேன் என்பதாக ஆசைப்படும் போது தோழிமார்களெல்லாம், இப்படியெல்லாம் நீ ஆசைப்படுவதே ஒரு விதத்தில் சரியில்லை. என்ன கேட்டால், நமக்கு யுக்தமானது தான் நம்ம ஆசைப்படணும். நமக்கு சேராத விஷயங்களை நாம் ஆசைப்படக்கூடாது. அதுவும் இப்படி இருக்கக்கூடிய நாயகியாக இருக்கக்கூடிய நீ, எங்கேயோ இருக்கக்கூடிய நாயகனை நினைத்து இப்படி ஊரெல்லாம் பழி தூற்றும்படியாக நீ உன்னுடைய ஆசையை வெளியில் காட்டிக்கொள்வதும் சரியில்லை என்பதாக தோழிமார்கள்லாம் சொல்வார்கள். அவர்களுக்கு இவள் பதில் சொல்வதாக இந்த பாட்டு இருக்கு. என்ன கேட்டால், எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா என்னுடைய ஜீவன் இருக்க அது எம்பெருமானுக்கு அதீனம். ஆனால் நீங்கள் எத்தனை சொன்னாலும் எனக்கு அது ஏறாது. பகவானிடம் ஈடுபட்டு ஈடுபட்டு பகவானுக்கே அதீனமாக ஆகிவிட்டது இது என்பதாக இந்த பாட்டினுடைய தாற்பயம். இப்போ பாட்டினுடைய அர்த்தம் பார்க்கலாம். நிச்சலும் தோழிமீர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு, தோழிகளே பச்சிலை நீள், அதாவது நல்ல பச்சை இலைகளோடு கூட நீண்டு இருக்கக்கூடிய கமுக மரங்களும் பலா மரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும், அங்கே திருவள்ளவாள் நகரிலே நல்ல மச்சுக்களை உடைய மாட மாளிகைகள் மேலே அணைந்து கொண்டு நிற்கின்றன, ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருக்கின்றன. அதனாலே வெறும் திருவள்ளவாளாக இல்லாமல் தன் திருவள்ளவாள் என்று சொல்லும்படியாக மிகுந்ததான திருவள்ளவாள் ஊராக இருக்கிறது. அதிலே எம்பெருமான் நச்சரவி நனை நஞ்சையுடைய ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனாகிற ஒரு சயனத்திலே கண் மணந்திருக்கிற எம்பெருமான் நமக்கெல்லாம் பரம உபகாரங்களாக இருக்கக்கூடியவன். அவனுடையது என்னுடைய இந்த ஆத்மஸ்வரூபம் என்பது. ஆகையால் தோழிமையர்களே, தோழிகளே, என்னை திருவள்ளவாளுக்கு போக விட்டோம் என்று சொல்லி எப்பொழுதுமே என்னை பாதித்து கொண்டு இருக்கிறீர்களே, என்ன காரியம் செய்கிறீர்கள், இதனால் என்ன பலன், ஏனென்றால் இது எம்பெருமானுக்கு சொந்தமான ஆத்மாவாயிற்று, உங்கள் வார்த்தை கேட்காதபடி எம்பெருமான் வார்த்தையை கேட்கும்படி எம்பெருமானுக்கு அதீனமாக ஆன இந்த ஆத்மாவை நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் என்பதாக அர்த்தம். நிச்சலம் தோழிமீர்கள், நிச்சலம்னா நித்தியமும் அப்படின்னு அர்த்தம். எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, நித்தியமாக என்னை நலிந்து என்னை பாதித்து, அதாவது திருவள்ளுவருக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் தடுத்து என் செய்தீரோ, என்ன காரியம் பண்றோங்க அப்படி, என்னை தடுத்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு என்பதாக கேட்கிறார். ஏன்னு கேட்டா, நம்பிரானது நன்னலமே, நான் யார் தெரியுமோ இல்லையோ, நம்பிரான் இருக்கானே திருவள்ளுவாள் எம்பெருமான், அவனுடைய நன்னலம். நன்னலம் அப்படின்னா நல்லதான ஆனந்தாதி குணமான ஜீவனானது என்னுடைய சுரூபமானது, மத் சுரூபமானது திருவள்ளுவாளில் எம்பெருமான் அதீனமாயிற்று என்று வாக்கியார்த்த தாற்பரியம். நன்னலம் அப்படிங்கிறதுக்கு தாற்பரியம் சொல்லும்போது ஜீவாத்மா என்பதாக தாற்பயம் சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டா, நல் அப்படிங்கிறபடினாலே ஆனந்தாதி குணயுக்தன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. நலம் அப்படிங்கிறபடினாலே ஜீவாத்மா அவனுடைய சுரூபம் என்கிற அர்த்தம் கிடைக்கிறதா. அப்படி எம்பெருமானை சேர்ந்ததாக இருக்கு. எம்பெருமான் என்னை தனக்கு அதீனமாக ஆக்கி கொண்டான். அப்படி ஆக்கின அப்புறம் நீங்க சொல்லி என்ன பிரயோஜனம் என்பதாக அர்த்தம். அதனால எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, எப்படிப்பட்ட திருவள்ளவாள். இந்த பாட்டில் சொல்லும்போது மறுபடியும் அந்த மரங்களுக்கு வருகிறார்.
பச்சிலை நீர் கமுகும் பழமும் தெங்கும் வாழைகளும் மச்சனி மாடங்கள் மீதனமும் தன் திருவல்லவாள் என்பதாக பல மரங்கள், பலாமரம், தென்னை மரம், வாழை மரம், அந்த மாதிரியாக முதலிய மரங்கள் பல அப்படியே மேலே மேலே நல்ல மாட மாளிகைகள் இருக்குமோ மாளிகைகள் மேலே அந்த மரங்கள் எல்லாம் பரவி பரவி இருக்க திருவள்ளுவர் நகரே மொத்தமும் ஏசி போட்ட மாதிரியாக மரங்களுக்கு உள்ளுக்குள்ளே நன்கு குளிர்ச்சியாக இருக்கான். ஏன்னா எல்லா ராத்திரியும் பார்த்தோன்னா சுற்றி தோட்டம் இருக்கும், தோட்டத்தில் மரம் இருக்கும், அந்த தோட்டத்துக்கு நடுவில் அந்த மரத்தினுடைய நிழலில் தான் அந்த ஆமே இருக்கும். இன்றைக்கும் கூட திருவள்ளுவரில் பல இடம் அப்படி இருக்குது. இன்னும் கூட கேரள திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஒரு கிரகம்னா கிரகத்தை சுற்றி பெரிய தோட்டம் தான் இருக்கும், தோப்பு இருக்கும், தோப்புக்குள்ள தான் கிரகமே இருக்கும். அப்படியாக பச்சிலை நீழ்த்தவும் பழவும் தெங்கும் வாழைகளும் மச்சனி மாடங்கள் மீதனவும் தன் திருவல்லவாள். அதுபோல முக்கியமான விஷயம், நச்சரவி நனைமேல் நம்பெருமான், நம்பிறான் திருவள்ளவாளில் இருக்கக்கூடிய எம்பெருமான். நச்சரவு அப்படின்னா விஷத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருவனந்தாழ்வானாகிற அணை சயனம், அந்த சயனத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். நச்சரவி திருவனந்தாழ்வானை போல என்னை அனன்யாரகம் ஆக்கி கொண்டான். திருவனந்தாழ்வான் இங்க ஏன் சொல்ற, திருவள்ளுவாழ் பெருமாள் என்ன ஆதிசேஷன் சயனத்திலே படுத்துட்டு இருக்காருன்னா அதெல்லாம் கிடையாது. பெருமாள் நின்ற திருக்கோலத்துலாம் இருக்கார், நின்ற பிரான் அப்படின்னு தான் சொல்றார். திருவனந்தாழ்வான் இங்க ஏன் சொல்றார் அப்படின்னா, அந்த திருவனந்தாழ்வானைப் போலே என்னை அனன்யாரகம் ஆக்கி கொண்டான். எம்பெருமான் எப்படி திருவனந்தாழ்வான் மேலே சயனத்தின் இருக்காரோ, பொதுவாக திருப்பார்க்கடல் முதலான இடத்துல அவரை தாசனாக ஆக்கிக்கொண்டு கைங்கரிய உபயோகமாக ஆக்கிக்கொண்டு மேலே சயனித்திருக்கிறார் போலே எம்பெருமான் என்னையும் அப்படி அனன்யாரகம் ஆக்கி கொண்டான், தன்னுடையவனாக ஆக்கி கொண்டான். வேறு யாருக்கும் உடையவன் இல்லை, தன்னுடையவள் அப்படிங்களாக ஆக்கி கொண்டான். ஆகையினாலே என்னை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை தடுத்து பலன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது உதாரணமாக திருவனந்தாழ்வான சொல்றாராம். திருவள்ளுவாளிலே நின்றருளை எம்பெருமான் திருவனந்தாழ்வானைப் போல என்னை அனன்யாரகம் ஆக்கி கொண்டான். தோல்மாறான நீங்கள் நித்தியமாக என்னை அழைத்து என்ன பிரவர்த்தி பண்ணுகிறோர்கள் என்கிறாள் அப்படின்னு சொல்ல அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். இங்க திருவனந்தாழ்வானை சொல்லும்போது நச்சரவி நனை மேல் அப்படிங்கிற, அதாவது விஷம் இருக்கக்கூடிய சர்ப்பம் அதுவே எம்பெருமானுக்கு அணையாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது அத்தனை விஷத்தை கக்கி கொண்டு எம்பெருமானை பாதுகாத்து கொண்டிருக்கிறானாம் அந்த திருவனந்தாழ்வான். சத்ருக்கள் யாரும் கிட்ட வர முடியாதபடி விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறானாம். எப்படின்னா அழகா ஒரு விஷயம் சொல்றார், சிங்கவேரபுரத்திலே கங்கா தீரத்திலே திருவாளும் பிராட்டியும் கண் வளர்ந்தருளின போது இளைய பெருமாள் தனுர்தரராய் நின்று காத்து கொண்டிருந்தா போலே சத்ருக்கள் கிட்ட ஒண்ணாதபடி விஷதரராய் இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் என்றபடி. அங்கே ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெருமாளும் பிராட்டியும் காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மண பெருமாள் தான் ஜாகரண விரதம் இருந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார் ராத்திரியில். ஏன்னா காட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், லக்ஷ்மணாழ்வார் தான் பாதுகாக்கணும். அப்போ கையில் வில்லு வச்சுட்டு இருப்பாராம். ஒரு உதாரணம் சொல்கிறார், சிங்கிவேரபுரத்திலே குகன் இருந்த ஊரில் கங்கை கரை அங்கே பெருமாளும் பிராட்டியும் அங்கே சயனத்தில் இருக்கும்போது இவர் வந்து நின்று கொண்டே இருந்தார், குகனும் நின்று கொண்டிருக்கார். குகனுடைய சைன்யங்களையெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாம் ஊரில் யாரும் உள்ளிருந்து ஆபத்து எதுவும் வராபடி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்க. அப்போ குகன் வந்து சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன், நீர் போய் படுத்துக்கணும் அப்படிங்கிறார். நான் எம்பெருமானை பார்த்துக்கிறேன், நீரும் போய் சயனிச்சுக்கலாமே, ராமன் சயனிச்சுக்கிற இளைய பெருமாள் நீரும் போய் சயனிச்சுக்கலாமே, நான் வந்து பார்த்துக்கிறேனே அப்படின்னா என்னால் எப்படி தூங்க முடியுங்கிறார். இப்படி பெருமாளும் பிராட்டியுமாக இப்படி இருக்கும்போது எனக்கு தூக்கம் வரும்னு நான் நினைக்கிறேன், எனக்கும் தூக்கம் வராது, எங்கப்பா தசரதற்கும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டே இருக்காராம். திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய சர்வரி சாத்யவர்த்தத என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். நின்று கொண்டே கதைகளை பேசிக்கொண்டே இப்படியே ராத்திரி முழுக்க போயிருக்கான். அப்படி வில்ல விஷயம் அப்படியே நின்று அதிர்ந்து பார்த்துட்டு இருக்கார்.
யாராவது சத்துருக்கள் வந்தா என்ன பண்ணா அதிர்ந்து அதிர்ந்து பார்த்தோம், உடனே ஒழிச்சு விடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். குகை பெருமாளை கூட அதிர்ந்து பார்க்கிறாராம், ஏன்னா சத்துருக்கள் எந்த பக்கத்துலேயும் வரலாம். அந்த அளவு என்ன கேட்டானா ஒரு ஜாகரூகதா, எச்சரிக்கை நிலை. அப்போ கிருஷ்ணதோ ராஜபுத்திர நின்றுட்டே இருக்காரு. அப்படி அன்னைக்கு மாத்திரம் இல்லை, 14 வருஷ காலமும் லக்ஷ்மணன் இப்படிதான் இருந்தார், அவர் தூங்கவே இல்லை. இதை பற்றி பாதுகா சேஷத்திலையும் சுவாமி சாதிக்கிறார். லக்ஷ்மண பெருமாள் 14 வருஷம் ஜாகரண விரதம் இருந்தார், பாதுகாதேவியும் 14 வருஷம் ஏகாசிகா விரதம் இருந்தார், பரதாழ்வானும் 14 வருஷம் ஒரு விரதம் இருந்தார், ராமனும் 14 வருஷம், ராமனும் சீதையும் 14 வருஷம் விரதம் இருந்தார். எல்லாருமே விரதத்தில் இருக்கா, அப்போ பல பேர் இந்த 14 வருஷத்தில் இந்த விரதத்தில் இருக்கா. லக்ஷ்மண பெருமாள் இருந்த விரதம் தான் ஜாகரண விரதம் அப்படின்னு பெயர். சத்துருக்களை கிட்ட வரவொட்டாதபடி அந்த கையில் வில்லு வச்சு நிற்கிறார் இல்லையா, திருவனந்தாழ்வான் தானே அவர். அதே போல திருவனந்தாழ்வான் விஷத்தை கிட்டு யாரையும் கிட்ட வராமல் பெருமாளுக்கு ஒரு ரக்ஷையாக இருக்காரா, அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வானை தன்னுடைய சயனமாக பெருமாள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நச்சரவின் அலை மேல் நம்பிரானது நன்னலமே, அதில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேர்ந்தது நம் நலம், என்னுடைய ஆத்மாவானது நல்ல ஆனந்த ஸ்வரூபமான என்னுடைய ஆத்மாவானது அதை சேர்ந்தது. உங்கள் வார்த்தை கேளாதபடி இஞ்சி போன என்னை தான் சகி, என்னை தான் சகிகள் வார்த்தை கேளாதே அதிக்கிராந்தையானபடி தோற்றுகைக்காக எம்மை என்கிற பகுவசனம் அப்படிங்கிற என்ன நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்படியா நான் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களை இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி சொல்றேன். தோழிமீர்கள் அப்படின்னா தோழிகள் தான், எங்களுக்கு பிரியத்தையே செய்வீர்கள், ஆனாலும் என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொல்றது பிரியமா இருக்கும், நீங்கள் சொல்வது ஹிதமான வார்த்தையாக இருக்கும், ஆனால் என்கிட்ட சொல்லி பலன் இல்லை. ஏன்னு கேட்டானா நான்கிறதே என்னிடம் இல்லை, எந்திரமான் தனக்கு அதீனமாக ஆக்கிக் கொள்ளப்பட்டவள் தான் நான் அப்படின்னு. உங்கள் வார்த்தை கேளாதே அதிக்கிராந்தையானபடி, அதனால் நீங்கள் சொல்றதை கேட்க முடியாத நிலையில் நான் இல்லை, நல்லா எங்கேயோ தாண்டி எம்பெருமான் கிட்ட போயாது. அதனால் தான் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லாமல், என்னை சொல்லாதீர்கள் சொல்லாமல் எம்மை பகவதத்தில் சொல்றாராம். எம்மை நீர்நலிந்து எம் செய்தீரோ, நான் அந்த மாதிரிலாம் எங்களை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும், எங்களை என்ன தன்னதான் சொல்றேன் அந்த மாதிரியான வார்த்தை. பச்சிலை நீள் கவுகும் பழவும் தெங்கும் வாழைகளும் மச்சனி மாடங்கள் மீதனவும் தன் திருவள்ளவாள் நச்சரவின் அணை மேல் நம்பிரானது நந்தளமே, நன்னல தோழி மீர்கள் நல்ல அந்தனர் வேள்வி புகை மைநலம் கொண்டு உயர்வின் மறைக்கும் தன் திருவள்ளவாள் கண்ணலங்கட்டி தன்னை கனியையின் அமுதன் தன்னை என் நலங்கொள் சுடரை என்று கொள் காண்கள் கண்கள் காண்பதுவே. என்னுடைய கண்களாலே நான் எம்பெருமானை என்று பார்க்க போறேனோ என்பதாக இந்த பாட்டில் சொல்லுகிறார். பாட்டினுடைய அர்த்தம் நன்னல தோழிவீர்கள், நல்லவர்களான மிகவும் நல்லவர்களான தோழிவீர்களே, திருவள்ளுவாள் நகரிலே நல்ல பிராமணர்கள், மிக நன்மையை அதாவது நன்கு நல்ல நிறத்திலே மேலே வரக்கூடிய புகைகளினால் அது ஆகாசத்தை மறைக்கும்படியாக இந்த பிராமணர்கள் வேள்வி செய்கிறார்கள், யாகம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட குளிர்ந்த திருவள்ளவாயிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணலங் கட்டி அப்படிங்கிறார், அழகான கட்டி அதாவது கரும்பு கட்டியாக இருக்கிறான், பழமாக இருக்கிறான், இன் அமுதமாக இருக்கக்கூடியவன், இத்தனை போக்கியமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை என்றுகொள் கண்கள் காண்பதே, என் கண்களாலே நான் என்று பார்க்கப் போகிறேன் என்பதாக இந்த பாட்டினுடைய தாற்பயம். நன்னல தோழிமீர்கள், நலம்னா நல்லவர்கள் அர்த்தம், நன்னலம்னா நல்ல நல்லவர்கள் அர்த்தம், நல்ல நல்லவர்கள் அப்படின்னா ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு. நன்னல தோழிமீர்கள் மிகவும் நல்லவர்களான தோழிகளே அப்படின்னு அர்த்தம். இது எப்படி ஏன் தோழ்மார்கள் எப்படி சொல்றாருன்னா, நான் ஒன்றை ஆசைப்பட்டால் அத்தை முடிக்கும் சுபாவம் என்றோ உங்களது, நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள் ஆச்சே, நான் ஆசைப்பட்டால் அதை முடித்து கொடுப்பீர்களே, அப்படி இருக்க ஏன் தடுக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம். நன்னல தோழிமீர்கள்
அவர்கள் நல்லவர்கள்னா ஊர்ல இருக்கிறா அப்படின்னா நல்ல அந்தனர் வேள்வி புகை, நல்ல அந்தனர் வேள்வி, நல்ல யாகம் இது, நல்ல பிராமணர்கள் நல்ல யாகம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அனன்ய பிரயோஜனரான பிராமணருடைய யாகங்களிலே கருத்து எழுகிற ஹோமதூமங்கள் ஆகாச அவகாசம் எல்லாம் மறைக்கும்படியான கருவல்லவாள் அப்படின்னு பிள்ளை சாதிக்கிறார். அவர் யாகம் பண்ணும்போது எம்பெருமானுக்கு யாகம் பண்றார். சாதாரண அந்தனர்கள்ல நல்ல அந்தனர்கள் அப்படின்னா எம்பெருமானுக்காக தன் வாழ்வை செலவழிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்காக அனுஷ்டானம் செய்பவர்கள் என்று அர்த்தமா. அதனாலே நல்ல ஸ்லாகியரான அனன்ய பிரயோஜனரான பிராமணருடைய யாகத்திலே அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட நல்ல அந்தனர் அவர்களுடைய வேள்வி புகை, கோமத்திலே இருக்கக்கூடிய புகையானது மைநலம் கொண்டு உயர்வின் மறைக்கும் ஆகாசத்தை அப்படியே மறைக்குமா. அதாவது மைநலம் கொண்டு மை போலே கருப்பாக இருந்து கொண்டு அர்த்தம். மையினுடைய சுரூபத்தை ஏற்றுக்கொண்டு, மை எப்படி கருப்பாக கண்ணுக்கு அடிக்கிற மை இருக்கே அந்த மாதிரி மையானது எப்படி கருப்பா இருக்கோ அந்த மாதிரி இந்த கோம தூமும் கருப்பா இருக்கான். அதனால அது ஆகாசத்தை அப்படியே மறைக்கிறதா, வெள்ளையான தூமம் கிடையாது. நிறைய திரவியங்கள்லாம் சேர்க்கிறபடினாலே கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு தூமமானது மை நலம் கொண்டு உயர்வின் மறைக்கும் தன் திருவல்லவாள். போன பாட்டிலையும் வேள்வி புகையை பத்தி சொன்னார், இந்த பாட்டிலையும் வேள்வி புகையை விசேஷமாக அனுபவிக்கிறார்னு பார்க்கலாம். எத்தனை அழகா புகையானது கருப்பாக இருந்து கொண்டு மேல 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 போய் ஆகாசத்தையே மறைக்கும்படியாக இருக்கு. அப்படிப்பட்ட தன் திருவல்லவாள், குளிர்ந்த திருவள்ளவாள் அப்படின்னு. அந்த திருவள்ளவாளில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணலம் கட்டி கரும்பு கட்டி அப்படின்னு, கரும்புலிருந்து வரக்கூடிய வெள்ளக்கட்டி அப்படின்னு அர்த்தம். கண்ணலம் கட்டி தன்னை கனியை இன்னமுதன் தன்னை பக்குவ பலம் போலே கண்டபோதே புஜிக்கும்படி இருக்கிறவன் அப்படிங்கிற. இன்னமுதம் பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன், தேவலோகத்தில் அமிர்தம் உப்புச்சாறு என்னலாம்படி அத்தந்த போக்கியமான அமிர்தம் போல இருக்கிறவன். தேவலோகத்தில் அமிர்தம் ஒன்று வச்சு தேவாமிர்தம் சார்ந்த கல்யம் அது வெறும் உப்புச்சாறு தான் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணலம் கட்டி தன்னை கனியை இன்னமுதன் தன்னை என் நலங்கொள் சுடரை என்றுகொள் கண்கள் காண்பதுவே. என் நலங்கொள் அதாவது என்னுடைய சொரூபத்தை கொள் அபகரிக்கிற சுடர், பெரும் சுடரான எம்பெருமான் அர்த்தம். என்னுடைய சுரூபத்தை ஜீவாத்ம சுரூபத்தை கொள்வோம் எட்டைக்கும் ஏழை பிறவிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளாமல் போகாதுன்னு சொல்றான் இல்லையோ முதல்ல, அந்த மாதிரியாக இவர்களை ஏற்றுக்கொள்வோன் எம்பெருமான், என் நலம் கொள்வோன் எம்பெருமான், என்னுடைய சுரூபத்தை அபகரிக்கக்கூடிய உஜ்ஜலனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. என் நலங்கொள் சுடரை என்று கொள் கண்கள் காண்பதுவே. திருவல்லவாளிலே இருந்து நிறுத்தி செய்ய போக்கினுமாய் என்னை சர்வஸ்வஹரணம் பண்ணின அழகை உடையவனை அப்படின்னு பிள்ளை வியாக்கியானம் பண்ற. என் நலங்கொள் சுடரை அப்படிங்கிறது தன்னுடைய அழகை காட்டி என்னுடைய எல்லாவற்றையும் அபகரித்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி பரம போக்கியமாக இருக்கிறவன், சர்வஸ்வஹரணம் மொத்த சொத்தையும் அபகரித்தவன் போல என்னை முழுவதுமாக அபகரித்தவன், அப்படிப்பட்ட அந்த அழகை உடையவனை என்னுடைய கண்கள் விடாய் தீர காணப்பெறுவது என்றுகொளோ என்கிறார். ஆசை தீர என் கண்களால் எம்பெருமானை நான் இன்றுதான் பார்க்கப் போகிறேனோ என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். என் நலங்கொள் சுடரை என்று கொள் கண்கள் காண்பதுவே. இங்கே தாத்பரிய ரத்னாவளியில பார்க்கும்போது சுவாமித்வாத் சம்ஸ்கிருதானாம் உபகரண ரசாத் சிரேஷ்ட சம்ஸ்லேஷகத்வாத் சர்வாஸ்வாதத்வ பூம்னா கபடவடுதையா தாருணாபத் சகத்வாத் திவ்யஸ்தானோபசத்யா பிரமதரிபரணாச்சாபி நாராயணத்வாத் அத்தியாசன்னாக ஸ்ரிதானாம் பவதி ஹரிஹி இது பிராக காரேஸ் தனூஜா. அம்மாழ்வார் அருளி செய்த விஷயம் எம்பெருமான் நமக்காக அருகிலே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயம். இதுல மூணாவது பாட்டுல சிரேஷ்ட சம்ஸ்லேஷகத்வாது தனக்கு யார் அபிமதனோ பக்தர்கள் அவர்களை அப்படியே சம்ஸ்லேஷித்து அவர்களோடு கலந்து இருந்து அவர்களுக்கு பிரிவு கொடுக்காமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலே நச்சரவின் அலைமேல்
நம்பினானது நன்னலமே அப்படின்னு சொன்னபடினாலே, அதாவது நாலாவது பாசுரத்தில் நச்சரவின் அணைமேல் நம்பிரானது நன்னலமே அப்படின்னு. அப்போது மூணாவது பாசுரத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், திருவல்லவாழ் நகருள் நீடுரைகின்ற பிரான் என்பதாக மூன்றாவது பாசுரத்தில் இருக்கு. திருவல்லவாழ் நகருள் நின்ற பிரான் என்பதாக ரெண்டாவது பாசுரத்தில் இருக்கு. இந்த ரெண்டுலேயும் சாரம் என்னன்னு கேட்டால், திருவல்லவாழ் நகருள் நின்ற பிரான் அப்படிங்கிறது தான், நீண்ட நாள் நின்று இருக்கக்கூடிய பிரான்கிறது தான் சுவாரஸ்யம். அதனால்தான் சம்சிதானாம் உபகரண ரசாத் என்பதாக இந்த இரண்டு பாசுரத்தையும் சேர்த்து சுவாமி தேசிகன் குறிப்பிட்டார் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த மாடுயர்ந்து ஓமப்புகை கவனும் திருவல்லவாள் அப்படின்னு சொல்லும்போது, நச்ச நாலாவது பாட்டிலே சிரேஷ்ட சம், இது மூணாம் பாசுரத்தில் சொன்ன நாலாவது பாசுரத்தில் சிரேஷ்ட சம்ஸ்லேஷகத்வாது, தனக்கு இஷ்டமானவர்கள் யாரோ, தனக்கு விருப்பமானவர்கள் யாரோ, அவர்களை அணைந்து கொண்டு அவர்களுடைய சம்ஸ்லேஷத்தை விரும்புவான் எம்பெருமான். எப்படியானால் அங்கே தேகலீசன் திருக்கோவிலூரே பக்தர்களை நெருக்கி அந்த நெருக்கிலே தான் கட்டுண்டு அவர்கள் நெருக்கத்தை ரசித்து கொண்டு எம்பெருமான் இருந்தானாம். பக்தோபமர்த்த சகனாக, பக்தோபமர்த்த பிரியனாக எம்பெருமான் இருந்தானான். அதுபோல திருவனந்தாழ்வான், அந்த திருவனந்தாழ்வானை அப்படி சம்ஸ்லேஷம் செய்து கொண்டு எம்பெருமான் சயனமாக வைத்துக் கொண்டிருக்கான் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்க எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொண்டான் என்பதாக சொல்லுகிறார். அதே போல் என்னை ஏற்றுக்கொண்டான் என்பதாக சொல்லுகிறார். அதுதான் சிரேஷ்ட சம்ஸ்லேஷகத்வாத். இந்த இடத்துல சம்ஸ்லேஷம் அப்படின்னு சொல்றபடினாலே, திருவனந்தாழ்வான் பிரிந்து நோவுபடாதபடி அவனோடு சம்ஸ்லேஷிக்கையாளும் என்பதாக அர்த்தம் சாதிக்கிறார். ஒரு பிரிவுங்கிறது எனக்கு வேணா இருக்கே தவிர திருவனந்தாழ்வானுக்கு கிடையாது, ஆதிசேஷனுக்கு கிடையாது. பிரிவு துக்கங்கிறது அவனுக்கு இல்லாதபடி அவனோடு கலந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடிய, நிச்சலமே இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானும் ஈடுபட்டவன் நான் என்பதாக சொல்லுகிற அப்படின்னாலே இது விசேஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் சர்வாஸ்வாதத்துவ பூம்னா, சகல விதமான ஆஸ்வாதமாக போக்கியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், நிறத்திசை போக்கியமாக இருக்கக்கூடியவன். அதை இந்த பாட்டிலே பார்த்தோம், கண்ணலன் கட்டி தன்னை கனியை இன் அமுதன் தன்னை அப்படின்னு பல உதாரணம், கண்ணல் கட்டி போல, கனி போல, அமிர்தம் போல, நிறத்திசைய போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பல உதாரணங்கள் சொன்னதை சுருக்கமாக சர்வாஸ்வாதத்துவ பூம்னா அப்படின்னு சாதிக்கிற அவனுடைய பெருமையில இது ஒண்ணு. பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் எல்லாருக்கும், குறிப்பாக பக்தர்களுக்கு அப்படின்னு. ஆகா, என் நலங்கொள் சுடரை என்று கொள் கண்கள் காண்புவே, கண்கள்னாலே எந்த எம்பெருமானை என்று அனுபவிக்க போறேனோ என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்றார். காண்பது எஞ்ஞான்றுகளோ என்பதாக ஆறாவது பாசனம், அதை நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவதிகளே சரணம்.